திருக்குறள் அதிகாரம் 13 தலைப்பு அடக்கம் உடைமை குறளின் 121 குறள் அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆரிருள் உய்த்துவிடும் பொருள் அடக்கம் ஒருவனை தேவருலகத்திற்கு கொண்டு சேர்க்கும் அடக்கம் இல்லாமை துன்ப இருளில் சேர்க்கும் குறளின் 122 குறள் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினூ ஊங்கு இல்லை உயிர்க்கு பொருள் உயிருக்கு அடக்கமே சிறந்த செல்வமாகும் எனவே அடக்கத்தை சிறந்த செல்வமாக காக்க வேண்டும் குறளின் 123 குறள் செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடக்க பெறின் பொருள் அடக்கமே அறிவுடைமை என்பதை அறிந்து நடப்பவரின் நற்பண்பு நல்லவர்களால் அறியப்பட்டு அவருக்கு பெருமையை உண்டாக்கும் குறளின் 124 குறள் நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது பொருள் அடக்க நிலையிலிருந்து மாறுபடாமல் இருப்பவனின் தோற்றம் வலிமையான மலையை விட மிகவும் பெரியதாகும் குறளின் 125 குறள் எல்லாருக்கும் நன்று ஆம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து பொருள் பணியுடைமை எல்லாருக்கும் நன்மை தருவதாகும் என்றாலும் செல்வர்களின் பணிவுடைமை மேலும் ஓர் செல்வமாகும் நன்றி வணக்கம்.